பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முக்பாங் ஷோ வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாளாக போச்சு, அதனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முக்பாங் ஷோனா என்னன்னு கேட்குறீங்களா, அதாங்க அந்த சைனீஸ் கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசித்திரமான ஃபுட்டில் எடுத்து சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் அவன் ஸ்டார்டிங் என்னங்க, இவ்வளோ பெரிய எலும்பாக இருக்குது, எந்த உயிரினத்தோட எலும்புனே தெரியலையே. எலும்பு என்ன டேஸ்டாக இருக்கு போது, வெறி எலும்பியை போட்டு இந்த கடி கிடைக்கிறாரு. பல்லு உடையாம இருக்கு அந்த எலும்பு கடிச்சு. அவரோட மெயின் சாப்பாடு எலும்பு தான், தொட்டுக்க சைடிஷ் மாதிரி தான் சோத்தள்ளி ஸ்பூனால சாப்பிட்டு இருக்காரு. ஹேய், என்ன அது, ஏன்னா வேற இடமே உனக்கு கிடைக்கல உட்காந்து சாப்பிட்றதுக்காக. பாருங்க வாய வேற. ஏமா, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டாய்லெட் பேசல வச்சு தான் இந்த ஜூஸ் எல்லாத்தையும் செஞ்சு சொல்லி அவன்கிட்ட சொன்னால் குடிக்கிறவன் எப்படி குடிப்பான்? இப்போ அந்த ஸ்ப்ரைட் பாட்டில் அந்த ஐஸ்கிரீம் ஐஸ் கட்டி அதில் போட்ட எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். எதுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க? இது என்னது, என்னது இது, தட்டான் மாதிரி இருக்கு. எதுக்கு அதை திங்கணும் இல்லை கேட்குறேன். இது என்ன, பிளாக் ஸ்கார்பியன் தேழு. தேலையும் பேக் பண்ணி விற்கிறாங்களா, அதையும் வாங்கி இந்த அம்மா திங்க போகுது. போந்து பார்க்குது, நக்கி வேற பார்க்குதுங்க. என்ன முறுக்கு மாதிரி கிடைக்கிறாங்க. அதை தேலை பிடிச்சி அதை காய வச்சு அதை பேக் பண்ணி கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டுக்கு ஒரு 500-1000 ரூபாய்க்கு விற்பாங்க. வேலை மெனக்கிட்ட அதை காசு கொடுத்து வாங்கி அதை தின்னுகிட்டு இருக்கீங்க. Let's eat a cow tongue. மாட்டோட நாக்கு. சரி, என்னதான் பண்றீங்க பாப்போம். அசல்ட்ட கேக் மாதிரி இந்த படுத்து நின்று இருக்கு மாட்டோட நாக்கை. இந்த மாட்டுக்கறி திங்கிறது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டதான், ஆனா மாட்டோட நாக்கை பர்டிகுலரா சாப்பிடுறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இது என்ன, பன்னி மூக்கு. கறி கல பண்ணி மூக்கு பாத்தீங்களா இல்லையா, அது என்ன, அது பண்ணி மூக்கு மட்டும் தனியா வெட்டி அதை ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு தின்னுட்டு இருக்காங்க. அது சரி, நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா பன்னிக்கறி திங்கிறாங்க, ஆனா பண்ணி மூக்கை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தது இல்ல. மாட்டோட நாக்கு பன்னியோட மூக்கு இதெல்லாம் சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. பிசின் மாதிரி இருக்கு, ஏதோ கோந்து மாதிரி இருக்கு, என்ன ஐட்டமே தெரியல. கையே தேவை கிடையாது, வாய வச்சு ஃபுல்லா முட்டையே கையில் எடுத்தீங்களா. எனக்குலாம் ரெண்டு முட்டை தின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தகட்டிடும். அது பச்சை மாதிரி மெவிச்ச முட்டை. அசால்ட் பண்ணுது இந்த பொண்ணு, சான்ஸே இல்லைம்மா. 5 நிமிஷம் டைம் கொடுத்தா போது தட்டில் உள்ள எல்லாத்தையுமே காலி பண்ணிடுது. ஆனால் ஃபாஸ்ட் மோட்ல ஓடிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கில் அடிக்குது பார்த்தீங்களா, அதான் விஷயம். ஏமா, ஒரு ஒரு வாழைப்பழமா பொறுமையாக திங்கலாமே, அதான் அட் அ டைமில் 3 வாழைப்பழத்தையும் வாயில் வைக்கிற. எப்பா தோலை கூட உரிக்கல, அதில் என்ன ஹைலைட்னா வாழைப்பழத்தோடு தோலை உரிக்காமல் சாப்பிட்றாங்க. இதான சிக்கனு திங்கிறதுக்குன்னே பிறந்திருக்காங்க போல இருக்கு. ஏமா என்ன இதெல்லாம், ஏப்பா
எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் வேணுமா. இவர் என்ன பண்றாரு? ஏய் என்னது பாட்டில் மாதிரி ஊத்துனாரு? பாட்டில் இப்ப ஜெல்லியா? அது ஸ்டிக்கர் இருக்கு, அதே திக்கிறாரு. கேடுகிட்ட என்னடா இது? என்னது ஒயர் பாக்ஸ்? ஒயர் பாக்ஸ் இல்லை, அது கேக்கு. அழகா திங்கிறீங்கம்மா, அழகா திங்கிறீங்க. மிளகா கேக்கு, இனிப்பான கேக்கு திங்கிறாங்க, உரப்பான மிளகாவையும் திங்கிறாங்க. ஐஸ் கட்டி, கூலிங்கான ஐஸ் கட்டியும். ரைட், அப்போ எதையுமே விடுறதில்ல. அசால்ட்டு தான் இவன். ராலு பச்சை ரால வெவிச்சதுன்னு தெரில. மாடு புள்ள திங்கிற மாதிரி கருக்கு கருக்கு திங்கிறாங்க. ஃபாஸ்ட் மோட்ல தான் ஓடிட்டு இருக்கு, ஆனா வாய் வச்ச வாய் பத்தின எடுக்கவே இல்லை பாருங்க. அந்த புள்ளு கட்டாது என்ன என்னன்னு தெரியல. அந்த புள்ள முடிக்காத வரைக்கும் வாய் எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. முக்பாங்னாலே ஆக்டோபஸ் இல்லாம எப்படி? ஆக்டோபஸ் ஊத்துங்க, எல்லாத்தையும் ஊத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கா. எங்களுக்கு வேணாம், நீயே தின்னு. வீடியோட கடைசியா பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தேன் கூடையே சாப்பிட போகுது. தேன் கூடு பீஸு. தேனை புளிஞ்சு தானே நம்ம ஊரில் தேனாக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தேன் கூடோடய சாப்பிடுது. ஆனால் வீடியோ கண்டு என்ன வேணாலும் பண்ணுங்களா, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுது அம்மா. அருமை அருமை அருமை. போதும், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒமட்டிட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதோட நிப்பாட்டிப்போம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விசித்திரமான உணவுகளை சாப்பிட்றவங்களை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.